ஜீவனோபாய தொழிலை தர்ம உபாயமாக்குக. சங்கமாக செய்வதோடு தனித்தனியாக அவரவரால் முடிந்த உபகாரங்களை செய்ய வேண்டும். சர்க்கார் உத்தியோகம், கம்பெனி உத்தியோகம் என்றிராமல் சுதந்திரமாக அநேகம் பேர் எதை வருத்தியாக ஜீவனோபாய தொழிலாக வைத்து கொண்டிருக்கிறார்களோ அதையே சம்பாத்தியம் இல்லாமல் கொஞ்சம் இலவசமாகவும் செய்ய வேண்டும் என்பது என் ஆசை. முடிகிற தொழில்களில் உத்தியோகஸ்தர்களும் கூட ஃப்ரீ சர்வீஸ் பண்ண வேண்டும். எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம் என்று ஆச்சாரியால் பஜகோவிந்தத்தில் சொல்லியிருக்கிறார். அதாவது, தனக்கென்று ஏற்பட்ட தொழிலால் என்ன சம்பாதிக்கிறாயோ அதனால் உடம்பை வளர்த்து கொள்வது மட்டுமின்றி தான தர்மங்கள் பண்ணி உள்ளத்தையும் உயர்த்தி கொள் என்கிறார். இது ஒரு ஐடியல், இது அனுஷ்டிக்கப்பட வேண்டியதே. அவரவர் தொழிலே இதில் ஆத்ம அபிவிருத்திக்கு பிரயோஜனமாகிறது. ஆனால் இப்போது காலத்தின் கோளாற்றில் அநேக தொழில்களிலேயே தவிர்க்க முடியாமல் பாபமும் தோஷமும் வந்து சேருகிறதே. சோஷியல் லைஃபின் எல்லா அம்சங்களிலும் கலிதோஷம் கரப்ஷனாக லஞ்ச ஊழலாக வந்து புகுந்து கொண்டு இப்படி ஆகியிருக்கிறதே. இப்படியாக சம்பாதித்த திரவியத்திலேயே தோஷமும் கொஞ்சமாவது ஒட்டி கொண்டிருக்கிற போது இந்த திரவியத்தால் தான தர்மம் செய்துவிட்டால் மட்டும் போதுமா? அதுவே டெயின்டட் மணியாகவும் களங்கமுற்ற பணமாகவும் கொஞ்சமாவது இருக்கிறதே. ஆச்சாரியால் அருள் மனசோடு உனக்கான தொழிலை பண்ணுவதில் சம்பாதி, அதிலே தப்பு இல்லை. ஆனால் சம்பாத்தியத்தை ஆத்மஸ்ரேயசுக்கு பிரயோஜனமாக்கிக்கொள் என்றபோது இப்படி அதிலேயே ஒரு கரப்ஷன் அம்சம் வந்து சேரும் என்று நினைத்திருக்க மாட்டார். இந்த தோஷத்துக்கு எனக்கு ஒரு பரிகாரம்தான் தோன்றுகிறது. அதாவது, அவரவர் தொழிலுக்குரிய சம்பாத்தியத்தை பெறுவதில் தப்பில்லை என்று ஆச்சாரியால் சொன்னாலும் இப்போதைய கரப்ஷன் செட்டப்பில் அவரவரும் கொஞ்சமாவது சம்பாத்தியமே இல்லாமல் தகுந்த பாத்திரத்துக்காக ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவதுதான் பரிகாரம் என்று நினைக்கிறேன். தொழிலால் சம்பாதித்து அப்புறம் அந்த தான தர்மம் சம்பாத்தியத்தால் தான தர்மம் பண்ணுவதோடு கூட தொழிலையே சம்பாத்தியம் இல்லாமலும் கொஞ்சம் இலவசமாக செய்ய வேண்டும் என்கிறேன். ஒரு தொழிலில் ஏற்படுகிற கரப்ஷன் களங்கத்துக்கு பிராய சித்தமாக அந்த தொழிலையே தான் கொஞ்சம் தியாகமாக பரோபகாரமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். கரப்ஷன் சம்பந்தமே இல்லாமல் சுத்தமாக தொழில் செய்கிறவர்களும் அதை ஓரளவாவது திரவிய லாப அம்சமே கலக்காமல் உபகாரமாக பண்ணினால் அத்தனைக்கத்தனை புண்ணியம்தான். நீ ஒரு டாக்டரா, நீ ஃபீஸ் வாங்கி கொண்டு வைத்தியம் பண்ணுவதும் பரோபகாரம்தான். ஆனால் இதில் உனக்கே ஸ்வயோபகாரமான ஆத்மசுத்தி கிடைக்காது. அது மட்டுமில்லை, தவிர்க்க முடியாமல் சில பேர் சிக்லீவ் கேட்கிற போது நீ பொய் சர்டிபிகேட் தரும்படி ஆகியிருக்கலாம். இப்படியே பொய்யாக மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டும் சில பேருக்கு கொடுத்திருப்பாய். இதனாலெல்லாம் ஆத்மா சுத்தி பெறாதது மட்டுமில்லாமல் அதில் புது அழுக்கும் படிந்திருக்கும். தியாக சேவைதான் இந்த அழுக்கை அலம்பிட முடியும். ஆகையால் தினமும் ஒரு ஏழைக்காவது இனாமாக வைத்தியம் பண்ணு. உன் ஜன்மாவில் ஒருவனுக்காவது வீட்டில் கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவில் நீ பழகிய வைத்திய முறையை கற்றுக்கொடு. அதை அவன் முடிந்த வரையில் பிரயோஜனப்படுத்தி கொள்ளட்டும். நீ யாரப்பா? வக்கீலா? சரி, மாசத்துக்கு ஒரு கேஸாவது தர்ம நியாயம் உள்ளதாக பார்த்து தகுந்த பாத்திரத்துக்காக ஃப்ரீயாக நடத்து. அதே மாதிரி ஒரு வியாஜ்யமேனும் கோர்ட்டுக்கு வெளியிலேயே ராஜி ஆகும்படி பண்ணு. வக்கீல் தொழிலில் ஏற்படுகிற தப்புகளால் உனக்கு பாபம் உண்டாக்காமல் தப்பிக்க இப்படி பரோபகாரம் பண்ணு. பாபம் போவது மட்டுமின்றி இம்மாதிரி சில வருஷம் நியமத்துடன் செய்து வந்தாயானால் உனக்கு பப்ளிக்கில் நல்ல பெயர் ஏற்படும். அந்த நல்ல பெயரினாலும் அநேக பொதுநல காரியங்களுக்கு உதவி பண்ணி புண்ணியம் சம்பாதிக்கலாம். நீ ஒரு சங்கீத வித்வான் என்றால் தர்ம கச்சேரி பண்ணி ஒரு பணிக்கு பணம் வசூலாக உதவலாம். எழுத்தாளனானால் சமய ஸ்தாபனங்களுக்கு சத்விஷயங்கள் கொஞ்சம் இலவசமாக எழுதி கொடுக்கலாம். புஸ்தக பப்ளிஷர் என்றால் ஏழை மாணவர்களுக்கு புஸ்தகங்கள் இலவசமாக தரலாம். அல்லது உத்தமமான கிரந்தங்கள் ஒன்றிரண்டையாவது
ஃப்ரீயாக இல்லாவிட்டாலும் அடக்க விலைக்கு விற்கலாம். சத்விஷயமாக துண்டு பிரசுரங்கள் இனாமாகவே அச்சிட்டு விநியோகிக்கலாம். இப்படி எந்த தொழிலானாலும் அதை விருத்திக்காக இல்லாமல் ஆத்ம அபிவிருத்திக்காகவும் ஓரளவு பிரயோஜனப்படுத்த வேண்டும். நான் ரொம்பவும் சாதாரணப்பட்ட டைபிஸ்ட் ஆச்சே என்கிறாயா? பரவாயில்லை, உன்னாலும் தொழில் ரீதியில் மற்றவர்களை விடவும் கூட அதிகமாகவே பரோபகாரம் பண்ண முடியும். உத்தியோகம் இல்லாமல் எத்தனை ஏழை பசங்கள் திண்டாடுகிறதுகள். அவர்களில் 6 மாசத்துக்கு ஒரு பையன் வீதம் ஓரளவு ஒர்க்கிங் நாலேஜ் பெறுகிற மாதிரி டைப் அடிக்க ட்ரெயின் பண்ணு. இந்த உதவியை இனாமாக பண்ணு. இதனால் அவர்களுக்கு ஆயுஷ் காலம் பூராவுக்கும் ஜீவனோபாயம் கிடைக்க வழி ஏற்படும். அவர்களுடைய நன்றியும் வாழ்த்தும் உன்னை இம்மையிலும் மறுமையிலும் ரட்சிக்கும். இப்படி அவரவரும் ஏதாவது ஒரு தினசில் தனித்த முறையில் தங்கள் தொழிலை கொண்டு உபகாரம் பண்ண முடியும். காரியத்தால் திரவியத்தால் ஒன்றுமே பண்ண முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் திருமூலர் சொன்னார் போல் யாவர்க்கும் இன்னுரை என்றபடி பிரியமாக பேசி கஷ்டத்தில் ஆறுதல் தருகிற உதவியையாவது பண்ணுங்கள்.